மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த மார்கழி மாதம் 30 நாளும் ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை மற்றும் மாணிக்க வாசகரின் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியை கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். பல பாட்டு கச்சேரி, நாட்டிய நிகழ்ச்சி, நாட்டிய நாடகங்களுக்கு போய் ரசித்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மார்கழி மாதம் மிக விசேஷமான மாதம். எல்லா மாதங்களையும் விட ரொம்ப விசேஷமான முக்கியமான மாதம். ஏன்னு கேளுங்க. கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய 10வது அத்தியாயத்தில் சொல்கிறார், விபூதி யோகத்தில் சொல்கிறார், மாசானாம் மார்கஷீர் சோகம் ரித்தூனாம் குசுமாகர தியூதம் சலயதாம் அஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன், காலங்களில் நான் வசந்தமாக இருக்கிறேன்னு மார்கழி மாதத்திற்கு இப்படிப்பட்ட அருமையான பதவியை அவர் தந்திருக்கிறார். இவ்வளவு அருமையான மார்கழி மாதத்தின் நிறைவு நாள்தான் போகி. போகி திருநாளின் ஒரு அர்த்தத்தை பார்ப்போமா? அதற்கு பல காரணம் உண்டு கொண்டாடுவதற்கு. இந்த போகி சப்தத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். முப்போகங்களையும் விளைவிப்பவன் போகி, அதாவது விவசாயி போகி. விவசாயி இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறான், அதனால் அவனுக்கு போகி என்ற பெயர். பல பேர் பல லட்சங்கள் இருந்தும் போதும் என்ற மனப்பான்மை இல்லாததினால் இருப்பதை அனுபவிக்க முடியாமல் போகி இல்லை ரோகியாக திகழ்கிறார்கள். நம்முடைய பிரியமான கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நகைச்சுவையாக இந்த போகியை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, மூன்று வேளை உண்பவன் ரோகி, அதாவது வியாதிஸ்தன்னு நகைச்சுவையாக இதை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த பண்டிகைக்கும் பெயர் போகி. இன்றைய தினம் போகி, எல்லோருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாளை பொங்கல், நாளை மறுநாள் மாட்டுப்பொங்கல், அதற்கடுத்த நாள் காணும் பொங்கல். இந்த 4 நாட்களுக்கும் தமிழகமே பெரும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்துடன் கோலாகலத்தில் மூழ்கவிருக்கிறது. இந்த 4 நாட்கள் தமிழக மக்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான நாட்கள், முக்கியமான பண்டிகைகள். குறிப்பாக விவசாயிகள், உழவத் தொழிலுக்கும் உழவப் பெருமக்களுக்கும் மிக முக்கியமான பண்டிகைகள். உழவப் பெருமக்களையும் உழவத் தொழிலையும் பாராட்டி மகிழ்வதுதான் தமிழ் கலாச்சாரம், தமிழ் மரபு, தமிழ் பாரம்பரியம். முன்காலத்தில் நம்முடைய அரசர்கள் அவர்களின் அவையை நுழையும் போது நாம் அவர்களை வணங்கி வாழ்த்தி பாராட்டி வரவேற்போம். எப்படி? ராஜாதிராஜ, ராஜகம்பீர, ராஜமார்த்தாண்ட, ராஜகுல திலக்க அரசர் வருகிறார் அப்படின்னு வரவேற்போம். இதற்கு அவர் என்ன பதில் சொல்வார்? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும். இப்படிக்கு நம்முடைய சேர சோழ பாண்டிய அரசர்கள் உழவப் பெருமக்களுக்கு பெருமை சாத்திய பிறகே அவையை துவக்கினார்கள். இந்த செய்யுளுடைய அர்த்தத்தை பார்ப்போமா? வரப்புயர நீர் உயரும், வரப்பு உயர உயர தண்ணீர் தேக்கம் அதிகமாகும். நீர் உயர நெல் உயரும், தண்ணீர் தேக்கம் அதிகம் ஆக ஆக நெற்பயிர் வளர்ச்சி அதிகமாகும். நெல் உயர குடி உயரும். குடினா இந்த இடத்துல குடி மகனை குறிக்கிறது, வேற எந்த குடியும் இல்லை. குடி உயர்ந்தால்தான் கோன் ஏந்திருப்பவன் கோமகன், அவனுடைய வளர்ச்சி அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு இந்த செயலுடைய அர்த்தம். அதாவது ஒரு குடிமகன் உயர்ந்தால்தான் மன்னன் உயர முடியும் அப்படின்னு நம்முடைய அரசர்கள் உழவப் பெருமக்களை பாராட்டியிருக்கிறார்கள். இந்த வரப்பு, நீர், நெல் இதனை சம்பந்தப்பட்ட ஒரு சிறு கதையை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மகாபாரதத்திலிருந்து வந்த கதை இது. மகாபாரதத்தில் நமக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு, பஞ்ச பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞானவாசம். இந்த காலத்தில் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய சங்கடங்கள் சந்திக்க நேர்ந்தது. இப்போ 10வகுப்பு 12வகுப்பு மாணவர்கள் மாணவிகளுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதற்கு, அந்த மாதிரி அவர்களுக்கும் 700,000 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருந்தது. யக்ஷ பிரஷ்னம்னு ஒரு பாகமே தனியாக இருக்குது, அதையும் தவிர்த்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை. ஒரு சம்பவம், யுதிஷ்டிரனுக்கு 3 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் அமைந்தது. இப்போ எல்லா 10வகுப்பு மாணவர்கள் மாணவிகள், 12வகுப்பு மாணவர்கள் மாணவிகள்னா பரபரப்பில் இருக்காங்க. நம்முடைய வினாத்தாளுடைய அமைப்பு எப்படி இருக்குமோ அப்படின்னு பரபரப்பில் இருக்காங்க.
யுதிஷ்டிரனுடைய வினாத்தாளுடைய அமைப்பை பார்க்கலாமா? மூன்று வாக்கியங்கள், அந்த மூன்று வாக்கியங்களுக்கு அர்த்தத்தை விளக்கத்தை தர வேண்டும் யுதிஷ்டிரன். முதல் வாக்கியம், ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கிறது. அந்த பெரிய கிணற்றின் தண்ணீரை வைத்து கொண்டு ஏழு சிறு கிணறை நிரப்ப முடிகிறது. ஆனால் அந்த ஏழு சிறு கிணறின் தண்ணீரை வைத்து கொண்டு அந்த பெரிய கிணறை நிரப்ப முடியவில்லை. இதற்கு என்ன அர்த்தம் யுதிஷ்டிரா அப்படின்னு கேள்வி கேட்கிறது. ரெண்டாவது வாக்கியம், பெரிய பிரமாதமான வேலி, ஆனால் விளைச்சலை காணவில்லை. இதற்கு என்ன அர்த்தம்? யுதிஷ்டர் முழிக்கிறான். மூன்றாவது வாக்கியம், ஒரு குண்டூசியின் ஓட்டைக்குள் இவ்வளவு பெரிய ஒரு யானை நுழைய முடிகிறது, ஆனால் அதனுடைய வால் நுழையவில்லை. யுதிஷ்டிரன் மயங்கே போட்டான். என்னையா கேள்வி இது? ஆனால் மயக்கத்திலேருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறமா அவர் பதில் சொன்னார். இந்த பதில் வந்து அத்தனையும் சத்தியம், கஷ்டமான சத்தியம். பதிலை பார்ப்போமா? வாருங்கள். முதல் வாக்கியத்திற்கான அர்த்தம், அந்த பெரிய கிணறு தான் அம்மா அப்பா தாய் தந்தையர். அந்த ஏழு சிறு கிணறுகளும் குழந்தைகள். அம்மா அப்பாவால் ஏழு குழந்தைகளுமே இருந்தாலும், ஒன்று ரெண்டு மூணு இல்லை, ஏழு குழந்தைகள் இருந்தாலும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நல்ல படிப்பு சொல்லி கொடுத்து பெரிய ஸ்தானத்துக்கு அவர்களால் கொண்டு வர முடிகிறது. ஆனால் அந்த ஏழு குழந்தைகளும் சேர்ந்து கூட அம்மா அப்பாவுக்கு முழுமையாக சேவை பண்ண முடியவில்லை. இதுதான் கஷ்டமான அர்த்தம். இதற்கான பிரமாணம் வந்து முதியோர்கள் இல்லம் எல்லாம் இப்போ பெரிய வியாபாரமாக கொடிகட்டி பறக்கிறது. பிரமாணத்துக்கு தேவை, இதுவே பிரமாணம். ரெண்டாவது வாக்கியத்திற்கான விளக்கம், பெரிய வேலி இருக்கு ஆனால் விளைச்சலை காணவில்லை. இதற்கு என்ன அர்த்தம்னா, யார் காக்க வேண்டுமோ அவர்களை அழிக்கிறார்கள். இதுதான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். மூன்றாவது வாக்கியத்திற்கு என்ன அர்த்தம் இந்த யுதிஷ்டிரன் தந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். சரியா, நான் சொல்கிறேன் என்ன பதில். ஒரு குண்டூசியுடைய ஓட்டைக்குள்ள யானை உள்ளே போக முடியுது, ஆனால் அதோடைய வால் உள்ளே போல. இந்த வாசகத்தின் உள் அர்த்தத்தை பார்க்க வேண்டும். இந்த யானை வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத விஷயம். இந்த வேண்டாத விஷயங்களுக்கு தான் அங்கீகாரம், வாய்ப்பு, மேடை எல்லாம் இருக்கிறது. அதனுடைய வால் வந்து சிறுமையான நல்ல விஷயங்கள். இது வந்து பெரும்பாலாக நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம வாழ்க்கையை எடுத்துப்போம், பார்ப்போமா? 24 மணி நேரத்தில் இந்த வெட்டி பேச்சு, பந்தாக்கு, இது எல்லாத்துக்குமே நிறைய நேரம் இருக்குது. ஆனால் ஒரு 5 நிமிடம் உடல் பயிற்சி பண்ணணும்னா நேரம் இல்லையே, நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த நாளை எப்போ வரும்னே நமக்கு தெரியாது. அதற்கான சமயத்தை நாம் ஒதுக்க மாட்டேங்கிறோம். இதுதான் விஷயம். இது எவ்வளவு உண்மை இல்லையா? இப்படிப்பட்ட பதிலை சொன்ன யுதிஷ்டிரன் பெரிய ஒரு பாஸ் பண்ணிட்டார். அதாவது பரீட்சையில் அவர் பெருசாக பாஸ் பண்ணி அவர் வந்து நண்பர்களை, அவர்களுடைய தம்பிகளை காப்பாற்றினார். அவரும் காப்பாற்றப்பட்டார். இப்பொழுது போகி பண்டிகையின் மரபை பார்ப்போம். போகி பண்டிகைன்னா என்ன? வேண்டாதவற்றை கொளுத்துறது. இவ்வளவுதானா? இவ்வளவுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏனால் இதைத்தான் நாம் நகரங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முழுமையான போகி பண்டிகையின் கொண்டாட்டம் கிராமத்தில்தான் உள்ளது. அது எப்படின்னு பார்ப்போமா? வாருங்கள். காலையில் எல்லோரும் சீக்கிரம் எழுந்து வீட்டை சுத்தம் படுத்தி, தெருவை சுத்தம் படுத்தி, கிராமத்தை சுத்தப்படுத்துவார்கள். அப்படி சுத்தம் பண்ணுறதே ஒரு வருட காலமாக துளைந்திருக்கும் முக்கியமான தாள்கள், கடிதாசி, பேனா, பென்சில், மோதிரம், சீப்பு எல்லாம் திரும்ப கிடைக்கும். வீட்டையும் தெருவையும் கிராமத்தையும் அலங்கரிப்பார்கள். அடுத்த முக்கியமான ஒரு காரியம் உண்டு, காப்பு கட்டுவது. ஆவாரம்பூ, மாம்பூ, வேப்பம்பூ இதை வைத்து கொண்டு வீட்டில் இருக்கும் கதவுகளுக்கு காப்பு கட்டுவார்கள். இந்த காப்பு கட்டுவது என்பது ஒரு வெறும் ஒரு காரியம், ஒரு மரபு, அவ்வளவுதானா? இல்லை அதில் ஒரு தாத்பரியம் இருக்கிறதா? அவ்வளவுதானா? இல்லை அதில் ஒரு தாத்பரியம் இருக்கிறதா? இதை சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்தில் வருகிறது. அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நம்முடைய வழக்கறிஞர்கள் வந்து சொல்வார்கள், த லா இஸ் ஒன்லி ஆஸ் குட் ஆர் ஆஸ் பேட் அஸ் தி வேர்ட்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் இட். அதாவது
வார்த்தையினுடைய அர்த்தம்தான் சட்டத்தினுடைய அர்த்தம். ஆக்ஸ்ஃபோர்ட் அகராதியில் இந்த அர்த்தம், சேம்பர்ஸ் அகராதியில் இந்த அர்த்தம் அப்படின்னு ஒரே வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள், ஒன்றும் பெருசாக இல்லை, சிறு வேறுபாடுடன் இருக்கக்கூடிய அர்த்தங்களை கண்டுபிடித்து அதில் புகுந்து விளையாடுவார்கள், குழப்பத்தை உண்டாக்கி விடுவார்கள். ஆனால் நம்முடைய நீதிமன்றம் என்ன சொல்கிறது, அதை நாம் பார்க்க வேண்டும். தி ஸ்பிரிட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம நீதிமன்றம் சொல்கிறது. ஸ்பிரிட்னா இந்த இடத்துல உள்ளர்த்தம், வேற எதுவும் இல்லை. நேரர்த்தத்தை காட்டிலும் உள்ளர்த்தத்திற்கு மகிமை அதிகம் அப்படின்னு நம்ம நீதிமன்றம் சொல்கிறது. அதனால் வெறும் ஒரு காப்பை எடுத்தோமா கட்டினோமா, இன்னைக்கு போகி ஒரு நாள் கட்டிட்டோம் அப்புறம் அதை பற்றி மறந்தாச்சு அப்படின்னு இல்லாமல், அதனுடைய விஷயம், அதனுடைய தாத்பரியத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்ற வேண்டும். என்னம்மா சொல்லிக்கிட்டே போகிற, தாத்பரியத்தை சொல்லிடு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் சொல்லிடுறேன். இயற்கையுடன் ஒன்றிணைந்து இருப்பது தான் இதனுடைய தாத்பரியம். எவ்வாறு ஒன்றிணைந்து இருப்பது பார்ப்போமா, வாருங்கள். இயற்கையை நம்முடன் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்போ எல்லாருமே ஒரு சாதாரண ஜலதோஷம், சாதாரண ஜுரத்துக்கு உடனே டாக்டர்கிட்ட ஓடி ஊசி மாத்திரை மருந்துன்னு எல்லாமே போட்டுக்கிறாங்க. அவ்வளோ அதெல்லாம் அவசியமே இல்லை. முதல் முறையாக அப்படி ஏதாவது சிறு ஜலதோஷம், சிறு ஜுரத்துக்கெல்லாம் கை வைத்தியம்தான் சரிபட்டு வரும். ஜலதோஷத்துக்கு நம்ம வந்து துளசி, கிராம்பு, இஞ்சி போட்ட கஷாயத்தை குடிக்கலாம், ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிப்பதனால் 2000 ரூபா மிச்சம் படுத்தலாம். நம்ம 2000 ரூபா மெடபிலைசர்கிட்டேருந்து நம்ம விடுதலையும் பெறலாம், 2000 ரூபா மிச்சமும் படுத்தலாம். ஜலதோஷம்னா நிலவேம்பு கஷாயம், அதை குடித்தால் போதும், வராமல் இருக்கும், வந்தாலும் விரட்டி நாம் அடித்து விடுவோம் அதை. இவ்வாறு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல பொருட்கள், நல்ல மூலிகைகளை பார்ப்போம். அப்படியே நோய் வந்துவிட்டாலும் அதை எப்படி விரட்டுவது என்பதையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். முக்கியமாக நம்முடைய ஞாபக சக்திக்கு, இப்போ நான் சொல்ல போகிற எல்லா விஷயமுமே நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓ, பக்கத்தாத்து பாட்டி சொன்ன விஷயம் இது, நம்ம நேற்றுக்கு போனோமே டாக்டர் அவரும் இதுதான் சொன்னார், எங்கேயோ இதை நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேனே அப்படின்னு உங்களுக்கு எல்லா ஞாபகங்களும் மறுபடியும் வரும். அதை நான் மீட்டு கொண்டு வர போகிறேன், பார்ப்போம்மா. முதலாக ஞாபக சக்தி, கேட்டுக்கோங்க, ஞாபக சக்தியை அதிகரிக்க வேண்டுமானால் வல்லாரை கீரையை உட்கொள்ள வேண்டும், மற்றும் விட்டமின் B12 உட்கொள்ள வேண்டும். விட்டமின் B12 எங்கே இருக்குது அப்படின்னா, பழையது பழையதுன்னு நம்ம வந்து அடிக்கடி வேண்டான்னு வச்சுடுவோம், அதில் தான் இருக்குது விட்டமின் B12. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மாணவிகளுக்கு இது ரொம்ப அவசியம். இப்போது ஏன்னா 2 மாதத்தில் பரீட்சை வரப்போகிறது, அவர்களுக்கு இது ரொம்பவே தேவை, அவர் நிச்சயம் சாப்பிட வேண்டும். நல்ல கண் பார்வைக்கு பொன்னாங்கண்ணி கீரை, விட்டமின் ஏ, கேரட். பற்களுக்கும் எலும்புகளுக்கும் சுண்ணாம்பு சத்து தேவை. சுண்ணாம்பு சத்தால் தான் இதைகள் இது செய்யப்பட்டிருக்கு. சுண்ணாம்பு சத்து எங்கே இருக்குது? பால், கேவரு மற்றும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சுண்ணாம்பு சத்து நம்முடைய உடம்பில் இறங்க வேண்டும்னா விட்டமின் டி தேவை. என்னடா இது, இது வேணும்னா இதையும் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க, ரெண்டு செலவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, விட்டமின் டி நமக்கு இலவசமாக வருது. எங்கே இருக்குது? சூரிய பகவான் நம்மக்கிட்ட ஏதாவது காசு பணம் கொடுன்னு கேட்குறாரா? தமிழ்நாட்டில் வெயிலுக்கு குறைச்சலா? ம், அள்ளி தரார், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோன்னு. நம்மளும் அதை வீணடிக்காமல் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து நம்முடைய உடம்பில் இறங்கும். அடுத்தது புரதச்சத்து. புரதச்சத்து நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு மிக அவசியமான சத்து. பல்வேறு பருப்புகளில் இது இருக்கிறது. இரத்தத்துக்கு முக்கியம் இரும்பு சத்து. இரும்பு சத்து எதில் இருக்கிறது? மாதுளம்பழம், முருங்கைக்கீரை, வெல்லம் இதில் இருக்கிறது. சர்க்கரை நோயை தவிர்க்க வேண்டுமானால் எதை சாப்பிட வேண்டும்? வெந்தயம், ஊறின வெந்தயம், நெல்லிக்காய். வெந்தயத்தை ராத்திரி ஊற வச்சுட்டு காலையில் எப்படியே எடுத்து குடிச்சா போதும். கிட்னி ஸ்டோன்ஸ்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிட்னி ஸ்டோன்ஸை தவிர்க்க வேண்டுமானால் எதை உட்கொள்ள வேண்டும்? சிறுநீர் கற்களை தவிர்க்க வேண்டுமானால் வாழைத்தண்டை உட்கொள்ள வேண்டும். இப்பொழுது குணப்படுத்துவது எப்படி என்பதை பார்ப்போம். மஞ்சள் காமாலை, இதற்கு கீழாநெல்லியை உட்கொள்ள வேண்டும். டெங்கு நோய்,
டெங்கு நோய்க்கு பப்பாளி இலை அவசியம். அல்சர் அதாவது வாய்ப்புண்கள், இதற்கு வந்து மணத்தக்காளி கீரை மிக நல்லது. இவ்வளவையும் தருவது நமக்கு உழவு தொழில் தான். அவங்க உழவர்கள் வந்து நமக்கு தெய்வம் மாதிரி, தெய்வமே தான். ஏன்னா அவங்க தான் நம்மளை வாழ வைக்கிறாங்க, சாப்பாடு போட்டு வாழ வைக்கிறவங்க தான் தெய்வம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு காப்பு கட்டுவதை மறந்துடக்கூடாது, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மரபு இந்த தகவலையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இதனை செய்வதனால் என்ன பலன்? நம்முடைய தேக ஆரோக்கியம் கூடும், உழவு தொழிலின் பொருளாதார ஆரோக்கியமும் கூடும். எல்லா இந்தியர்களும் எல்லா பாரத தேசியர்களும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இளநீர் உட்கொண்டாலே போதும், பொருளாதார உழவு தொழிலுடைய பொருளாதாரம் கொடி கட்டி பறக்கும். இந்த மார்கழி மாதம் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் கலந்திருக்கும் மாதம். முன்னாடியே பார்த்தோம் கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறார், மாசானா மார்கஷீர் சோகம், மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்கிறார். அதனால்தான் இந்த மார்கழி மாதத்தை நம்ம பகவானுக்கே அர்ப்பணிக்கிறோம். இது மட்டும் இல்லை, ஆரோக்கியமும் கலந்திருக்கு. உதாரணத்தை பார்ப்போமா? காலங்கார்த்தில் பெருமாள் கோவிலில் என்ன பிரசாதம்? வெண்பொங்கல் பிரசாதம். வெண்பொங்கலை வந்து அதை இரு கையால் இரு கரத்தில் வாங்கி அது அப்படியே ரொம்ப சுட சுட இருக்கும். அது அப்படியே இடது கையிலேருந்து வலது கைக்கு, வலது கையிலேருந்து இடது கைக்கு மாற்றி மாற்றி அதை அப்படியே காற்றில் ஆர்த்தி அதை பந்து போல பண்ணி இப்படி எடுத்து ஒரு வாய் சாப்பிடுதோ ஒரு சுவை. பெருமாளுக்கு அவர்களுடைய பக்தர்களின் ஆசை எல்லாமே புரிகிறது. இது சுவை மட்டுமல்ல, ஆரோக்கியமும் கூட. இந்த வெண்பொங்கலில் என்ன இருக்கிறது? இஞ்சி, மிளகு, ஜீரகம். இந்த ஜீரகமானது அகத்தை சரிப்படுத்துகிறது. ஜீரகம், மிளகு, ஒரு பழமொழியே இருக்குது, 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலாம். அது அவ்வளவு சக்தி வாய்ந்த பொருள் இந்த மிளகு. மற்றும் இஞ்சி, இஞ்சி வந்து அஜீரணத்தை சரிப்படுத்திவிடும். இவ்வளவு ஆன்மீகமும் ஆரோக்கியமும் கலந்த மாதம்தான் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் போகி திருநாள். போகி திருநாளை நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன பண்ண முதல்ல பண்ணுறோம்னு. இப்போது கடைசியாக போகியுடைய நிறைவு கட்டம். இப்போ அந்த காலத்துலலாம் வீட்டை சுத்தம் படுத்தும் போது, இப்போலாம் நமக்கு வந்து நோட்டு புத்தகம் பேனா பென்சில்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த காலத்தில் எழுதுறதுக்கு ஓலைச்சுவடிகள் தான் இருந்தது. செல்லரிச்சு போன தேவையில்லாத வேண்டாத ஓலைச்சுவடிகளை எல்லாவற்றையும் அவர்கள் வெளியே ஏற்றி கொளுத்தி விடுவார்கள். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அதாவது மார்கழி மாதம்தான் பனி, இந்த பனியை போக்குவதற்காக இதை எல்லாவற்றையும் எரித்திருக்கிறார்கள். ஆனால் இது அப்படியே பின்தொடர்ந்து வந்து வந்து இப்போது நம்ம பிளாஸ்டிக் பொருட்களையும் எரிக்க தொடங்கிவிட்டோம். இதனால் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துகிறது. நம்ம எல்லாருமே ஒரு இறுதி மொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த போகி மாசற்ற போகியாக நாம் கொண்டாட வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதை செயலில் காட்டவும் வேண்டும். இதை எரிப்பதற்கு ஒரு புராண கதையும் காரணம் உண்டு. சங்க காலத்தில் இந்த போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ஏன் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது என்பதை பார்ப்போமா? நமக்கு தெரிந்த கதைதான், இந்திரனுக்கு பெரிய அகங்காரம். நான் தான் தேவாதி தேவன், இந்திரன் நான் தான் அப்படின்னு அகங்காரம். சாதாரண பதவியில் இருக்கிறவங்களுக்கே 8 ஃப்ளாட்டுக்கு பிரசிடென்ட், என்ன வேலை? மெயின்டெனன்ஸ் வேலை, அதுக்கே பயங்கர ஒரு அகங்காரம்தான். எல்லா உலகத்திற்கும் அதிபதியான இந்திரனுக்கு அகங்காரம் இருக்காதா? இருந்தது. தலகணம் அதிகம். இந்த தலகணத்துக்கு கொட்டு வைக்க வேண்டும்னு கிருஷ்ணர் வந்து இந்திரனுக்கு ஒரு பாடத்தை புகட்டினார். என்ன பாடமா பார்ப்போமா? எல்லா கோகுலவாசிகளிடம் அவர் சொன்னார், இந்த தடவை நம்ம இந்திரனுக்கு எதுக்கு பூஜை பண்ணணும்? நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுவோமே. இந்த மலை நமக்கு என்னென்னலாம் தருது? பழம், காய், மருத்துவ குணங்கள், மூலிகைகள் எல்லாவற்றையும் நமக்கு தருது. இந்த மலையை நாம் வணங்குவோம். இப்போ எல்லா கோகுலவாசிகளும் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுறா. இந்திரனை மறந்துட்டா. இந்திரனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. என்னையா மறக்கிறேன்? உங்களுக்கு சமயத்துக்கு நான் தானே மழையை தரேன், எனக்கு பூஜை பண்ணாமல் இந்த கோவர்தன மலைக்கா நீங்களாம் பூஜை பண்ணுறேன்? இரு வச்சுக்கிறேன், உங்களை ஒரு நல்ல உங்களை வழிக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான நிற்காத மழையை பெழிய வைத்தார். 3 நாள் விடாமழை எல்லாமே முழுகி போயிடுத்து.
இப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், கிருஷ்ணா நீ தானே சொன்ன கோவர்தன மலைக்கு தான் பூஜை பண்ணணும்னு, இப்போ நீயே ஒரு வழியை சொல்லு. இவ்வளோ கஷ்டம் பார்த்தியா, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு. மாடெல்லாம் பாவோம், நாங்களும் பாவோம், ஏதாவது ஒரு வழி பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட போய் வேண்டிக்கிறார்கள். கிருஷ்ணர் என்ன பண்ணுறான், உடனே ஓடி போய் இந்த கோவர்தன மலையை குடை மாதிரி தூக்கி எல்லோரையும் காப்பாற்றினார். இந்திரனுடைய அகங்காரம் அழிந்தது. இந்திரன் வந்து கிருஷ்ணர் இடத்துல என்னை நீங்கள் மன்னிச்சுடணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டார். கிருஷ்ணர் வந்து, சரி நான் அவனை மன்னிக்கிறேன், இந்திரா நீ ஒரு போகி, அதுதான் நம்ம இந்திர பதவின்னு சொல்வோம்ல, எல்லா வசதி வாய்ப்பு ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பதவி இந்திர பதவி, நீ ஒரு போகி, அதனால் நீ மன்னிப்பு கேட்டதினால் இன்றைய தினம் இந்த பண்டிகை உன் பெயரிலே கொண்டாடப்படட்டும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இந்திரனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். இந்த போகியினுடைய நிறைவு கட்டம், நாம் வேண்டாதவற்றை எரிக்கிறோம், பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கக்கூடாது. இதை வெறும் எரிப்ப வேண்டாதவற்றை மட்டும் எரிப்பதல்ல, நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய தீமையான எண்ணங்கள், வேண்டாத விஷயங்கள், இதை எல்லாற்றையும் நாம் எரிக்க வேண்டும் இன்றைய தினம். மீண்டும் உங்களை நாளை பொங்கல் திருநாளில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.